ஆரம்பகட்ட மூளை நோயாக இருந்தால், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருந்தால், ஒரு சில உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள்னாலையும், நம்ம நார்ச்சத்து அதிகமான உணவுகளை உட்கொள்றதுனாலையும் நம்ம மூளை நோயை அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமலையும் அதே நேரம் நமக்கு வந்து ஒரு வலி நிவாரணம் பண்ணக்கூடிய இதுகளும் பண்ண முடியும். ஸோ எல்லா மூலத்துக்கும் வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஆரம்ப கட்டத்தில் இதை கண்டுபிடிக்கணும், அதுதான் இதில் முக்கியம். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வந்த பிறகு இதை ஆர்டினரி நம்ம உணவு பழக்கங்கள், இனிமேல் நான் மாற்றி உணவு பழக்கங்கள் மாற்றிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரிவர்சபிளாக ஆகாது. அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1ல் ஸ்டேஜ் 2ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணும்போது நமக்கு இதை கம்ப்ளீட்டாக வழி இல்லாமல், இந்த சிம்டம்ஸ் அதிகமாகாமல், அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இதை நம்ம பண்ண முடியும். ஆகவே இது வந்து எல்லா மூளை நோய்க்கும் நமக்கு அறுவை சிகிச்சைன்றது கட்டாயம் கிடையாது. பட் இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நோயாளிகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் மருத்துவர் அணுகணுன்றதை நான் இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.